மணி மேனேஜரம்மா வாங்க சுந்தரம். ஆமா மேனேஜர் என்ன எங்கயோ கிழக்க போயிருக்க. கிழக்கையா நெடுஞ்சால அங்கதான் மதம் முடிச்ச யானை ஒண்ணு சுத்திட்டு இருக்குது, துப்பாக்கி எடுத்துட்டு சுட போயிட்டாரா? மதம் பிடிச்ச யானையா? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? நேத்து நான் தானே அங்க காவல்காரன். நீங்க இருந்த பத்தி யானை வந்துச்சா? யானை வரல, என் காதலி சச்சு வந்தா. அவங்களுக்கு அங்க பயமா இல்ல? என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவ எதை கண்டாலும் பயப்படுறது இல்ல. இத பாருங்க என் தலையெழுத்து அன்பா. அந்த நேரம் பார்த்து பேசிட்டு இருக்க நேரத்துல இவன் வருவானா சினிமா டைரக்டர்? அந்த டைரக்டர் நேத்துக்கு என்ன வேற விழால பாத்துட்டாரு. எந்த சமயத்துல என்ன பத்தி மது கிட்ட உண்மையை சொல்லிட்டு போறாரோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க, உங்களை பத்தி அவன் நினைச்சா அவன் கண்ணு முன்னால செருப்பு தான் வரும். அப்படி போட்டு மிரட்டி வச்சிருக்கிறேன். மதுருக்கான அவன் முரட்டாளு, அவன் சம்சார சினிமா நடிகை சுமதி மாதிரி இருக்கிறான்னு சொன்ன ஜோட்டால் அடிப்பான் இருக்கிறேன். அபிப்பிராயத்தையே மாத்திட்டானே. இப்ப தெரியுமா சொல்றேன், சினிமா நடிகை சுமதி உங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னமோங்க, அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ டைரக்டர் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உடல் வைக்க போறீங்க, எந்த காரணத்தை கொண்டோ இந்த விஷயம் மதுவுக்கு மாத்திரம் தெரியவே கூடாது. என்ன மதுவுக்கு தெரியக்கூடாது? ஆமா ஆனைய சொல்ல போறீங்க, குண்டனாச்சு இது. ஆனை என்னாச்சு? ஆனை காசு சாப்பிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஓவரா இருக்கு? நான் எல்லாத்துலயுமே ஓவர் தானே, மரியாதையில மாத்திரம் குறைப்பானே. அது இருக்கட்டும், மதுவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட விஷயத்தை மறைப்பானே. நம்ம பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு சினிமா டைரக்டர், குறிஞ்சி மலர் தெரியல. ஆனா இந்நேரத்துல காபி சாப்பிட்டு முடிச்சிருக்குமே போய் சுட்டுறது. வர்ற சுந்தரி, வரும்போது பெரியவரை பார்த்தேன், இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுக்கு உன்ன சாப்பாடு கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு சாப்பாடு என்னங்க? அவங்க வீட்டுல யாரோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. நோ நோ நோ, விருந்தே உனக்காக தான், உன்னை கூட்டிட்டு போற வேலை தான் எனக்கு. புறப்பட சீக்கிரம். என்ன அது, நான் வீட்டோட இருக்கிறேன், நான் விருந்து கிடையாதா? வீட்டோட இருக்கிறவன் வீட்டோட இருக்காத போ. என் விஷயமா ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நான் ஒன்னே யோசனை பண்ணலையே, உன் விஷயத்தை எங்க யோசனை பண்றது? விளையாடாதீங்கன்னா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இப்ப ரொம்ப அவசியமா தேவை. யார் விளையாடுறது? நீ யா அவரா? மாமா கஷ்டப்பட்டு காட்டுல உட்காந்து சம்பாதிக்கிறாரு, பொசுக்குன்னு பட்டல திறந்து பத்தி திடீர்னு பணம் ஆளுதா? திடீர்னு கேட்கலையே, ஏற்கனவே கேட்டதா? மறுபடியும் கேக்குறேன். எப்ப கேட்டாலும் உனக்கு இல்ல. என்ன ஏய், சில நேரத்துல நல்லா அடிச்சு பேசுறடா. இப்பதான் நான் எதை கேட்டாலும் அரைஞ்சு தான் கேக்குறது. அப்படியா? பின்ன உங்க சொத்துக்கும் சச்சுக்கும் நான் தானே பிற்கால வாரிசு. இப்ப என்னையே அரைஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? தாராருந்தான எப்படியாவது தயவு பண்ணி பணம் கொடுக்கற முடிவுக்கு வாங்க. சரி ரெண்டு நாள் இரு, அப்புறமேல யோசிப்போம். வாங்க 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 வாமா, வா வா. என்னது இது, ஏன் இப்படி மறையிற? உன்னை ஏதாவது சொன்னானா? நல்ல வம்பா இருக்க. பின்ன என்ன உன்னட வாமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு தான் வர சொன்னேன். ஏன்னா இவங்க, நான் சொல்ல மறந்துட்டேனே, இவன் தான் மது, என் வளர்ப்பு புள்ள. ஹலோ, எஸ்டேட் எல்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். அவன் சம்சாரம் பேரு சுந்தரி. நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த பொண்ணை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னா, அம்பாள் மாதிரி இருக்கு, அம்பாள் மாதிரி இருக்கு. சரி சரி வாங்க சாப்பிட போகலாம். அறிவு இருக்கா உனக்கு? சுந்தரி பொண்ணை பார்த்து நடிகை சுமதி மாதிரி இருக்கா இருக்கான்னு சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம் எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன். அவன் பிடிச்ச மதுசார் இருக்கானே, அவர் மாதிரியா கால இருக்கிறத கழட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா முரட மாதிரி தான் இருக்கான். மாதிரியா முரடனே தாயா, சதா துப்பாக்கி கையுமா சுத்துறவன். உன்னல காலம் இன்னைக்கு வெறுங்கையோட வந்திருக்கான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கேன், போய் கொட்டிக்க. என்னங்க அது, சூளை போட்டு ஏன் என்ன குதிரை மேல உட்கார வச்சீங்க? குதிரை மேல நின்னு ஆணி கீழே விழுந்துருவேன். இந்த விளையாடுறியா நீதான், என்கிட்ட பந்தயம் போட்ட. முதல்ல குதிரை மேல உட்காந்து வச்சுட்டு போனோம், அடுத்தது அந்த ஒத்த கண்ணு புரிய சுடணும், அப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணு. இப்ப குதிரை, அடுத்தது புரி. ஐயே குதிரையாது, நல்லவே இல்ல. அப்படி சொல்லாத, பாலிஷ் போட்டா நல்ல பளபளன்னு ஆகுங்க. அப்ப ஏன் பாலிஷ் போடல? இதுக்கு பாலிஷ் போட்டா பிரஷ் கெட்டு போயிடும், அதுக்காகத்தான் போடல. நான் வரல. இப்படி தள்ளி போடாத, மூர்த்த நேரம் போயிட்டே இருக்குது. என்ன இது, ஓடவே மாட்டேன், நடக்குத. உடம்பு குறை உடம்பு குறைன்னு தலைதலையே அடிச்சுக்கிறான் கேக்குறியா நீ? அதுவும் இல்லாம ஏச்சோ, இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை இன்னைக்கு குதிரைக்கு விரதம். புல்லுந்திங்கள கொல்லுந்திங்கள பாவம், இவ்வளவு நடக்குதே சந்தோஷப்படு. அப்படி இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாரு, அங்க பார்த்தா பச்சை, இங்க பார்த்தா பசேல், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்.
ஒண்ணு செய்வோமா சச்சு? நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம காதல் கொடிய இந்த மலை உச்சியில் ஏற்றுவோமா? ஏற்றுடா ஏற்று. நீ முதல்ல என் மகனை குதிரையிலிருந்து கீழே இறக்கு. என்னடா அநியாயம், அங்க வண்டிக்காரன் குதிரையை காணது கத்துறான், என் முண்டாட்டி பொண்ண காணது கத்துறான், நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து காதல் குடி ஏற்றுறீங்களோ? ஏற்றுமாமா, என் மேல ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏற்றிட்டு போன. அடக்கவுங்க அடமடையா, அடங்காத குதிரைய நீ அடக்குனா வீரன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்படி கழுத மேலே உட்கார வைக்க சொன்னா? ஏமா, அவன் தான் கிறுக்கு பய, உனக்குடவா அறிவு இல்லாம போச்சு. அது உங்க பொண்ணு, அறிவை பத்தி அதுகிட்ட பேசினா என்ன புரியும்? சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க. எதுப்பா சின்ன விஷயம்? நம்ம பாரு, நம்ம தோட்டத்துல எத்தனை பேர் செடி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க, இவங்க காதல விழுந்தா என் தலையை கிள்ளி போடுவாங்க தெரியும்? அதாவது அவங்க அத்தனை பேரும் எங்க சைடு, இந்த கிழவன் தான் இடையில புகுந்து தகராறு பண்றான்னு பேசிக்கிறாங்க. போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல அவங்களே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. என்ன கிழவன் சொன்னாங்களா? நான் கிழவனா குமரனாங்கிறத காட்ட நீ வீட்டுக்கு வாடா. வாமா. ப்ரொடியூசர் பரமானந்தத்துக்கு டைரக்டர் சாமி எழுதி கொண்டது. நலம் நலம் அறியாவா, நலம் நலம் அறியாவா. திமிர பத்திங்களா, நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கிறோம், இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நல்லா விசாரிக்கிறான். அவர் கிடக்குறாருக்கு மேல படிங்க சார், மேல படிங்க சார. இத புற அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்கதான் நான் இங்க வந்தேன். இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறாள். மேல படிங்க, மேல படிங்க. சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இந்த பெண்ணின் கணவர் மது பயங்கர முரடன். தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே வெறுப்பவன். நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம். இப்படிக்கு டைரக்டர் சாமி. அழகாபுரம் எஸ்டேட், சுமதியை போலவே ஒரு பெண், ஆனால் கணவர் முரடன். ஏங்க, அவ காலில் விழுந்து எப்படியாவது படத்தை முடிச்சிடலாமே. ஏன் சார் நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு விடுறீங்க? என் தலை விதி விழுந்துதானே ஆகணும். ஜம்பு சார், நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம். மூர்த்தி நீங்க வர்ற. ஐயா, நான் இருக்குங்க, ஏற்கனவே கணவர் முரடன் லெட்டர்ல எழுதிருக்கேன். நான் என்ன செஞ்சேன், நடிகை சுமதியோட ஒண்ணு விட்டாத்த காக்கி நாடால இருக்கலாம் ஒரு தந்தி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க. என்ன, எங்களுக்கு ரிப்ளைவும் தேவையில்லை, காக்கி நாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை. நீ அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு எங்களோட வர்ற, இதே டைம் கட்டிட்டு வர்றேன். யூ ஆர் கமிங் சார். பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டுமா? ஆமா, பிளேன்ல தான் போறோம். என்ன கலகலன் கம்பெனி நடந்து பாரு, எல்லாம் பிளேன்ல ஒன்னா பறக்கலாம்டா. இடியட், மூணு தேர்ட் கிளாஸ் சீட் புக் பண்ணிக்கோ, நீ வித்த விட்டுலவா. என்ன சொல்லிட்டா, அந்த புலிய நான் சுட்டாத்தா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த புலிய நீ சொல்லுமா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்காக தானே எனக்கு குதிரைக்கு எல்லாம் கட்டு. கல்யாணத்துக்கும் கட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பெரிய கதையே வச்சிருக்கேன். கைவசம் கதையே இருக்க? என்னது இப்ப நான் என்ன பண்றேன், அந்த புலிய சுட்டாச்சு, நீங்க என்ன பண்றீங்க? நான் சுட்டத நேர்ல பார்த்துதான் சச்சு கிட்ட சொல்றீங்க, அவ்வளவுதான். போய் சொல்லணுமா? என்னால முடியும். கல்யாண விஷயம் ஆபத்துல, தம்பதிகளை சேர்த்து வைங்க. சரி போய் சொல்ல. வாழ் வருது. மறைஞ்சுங்க, மறைஞ்சுங்க, தக்க சமயம் வந்து பாராட்டுங்க. துப்பாக்கியில குண்டே இல்ல, கொஞ்சம் ஏமாந்திருந்தேன், என் உயிரே போயிருந்திருக்கும். நம்ம பேரை சொல்றதுக்கு புளியும் இல்ல, ஒத்த கண்ணு புலி தானு. நேருக்கு நேரா போயிட்டு ஓரமா பாத்துருச்சு, அப்படின்னு பயம் வந்து சரி சாவறது சாக போறோம், கடைசியா சாகறதுக்கு முன்னால ஒரு வாட்டி பேரை சொல்லுவே அப்படின்னு சத்தம் போட்டேன். அந்த அளவு கேட்டு பயந்து அந்த புலி குதிரை பாய்ச்சது, குதிரை கட்டி பாரு இதுதான் நேரம். ரெண்டு முடிஞ்சது பத்தியா? நான் சுட்ட புலியோட கண்ணு வச்சிக்க. டேய் கைய குடுறா, புலிய சுட்டுட்டிய, கங்கிராஜுலேஷன்ஸ். நீங்க பாத்தீங்களா? அதை ஏன் கேக்குற, இவ சொத்த பயலாச்சே, இவனால என்ன முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
நான் தான் அந்த புலியை சுடலான்னு பார்த்தேன், திடீர்னு போய் சுட்டுட்டான். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண கண்ணா. சூப்பர்வைசர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏண்டா இந்த கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல, அது சுப்பன அடிச்சு கொன்னுடுச்சான். என்னடா உளற, ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலதான் அதே புலி ஐயா சுட்டாரு. இல்லீங்க, பத்து நிமிஷத்துக்கு முன்னாலதான் சுப்பன புலி அடிச்சது. சுப்பையா புலி? இதெல்லாம் நாடகமா என்னங்க? அது எனக்கு தான் தெரியும். அதிர்ச்சியில குட்டி போட்டுருக்கோம், பிறந்த குழந்தைக்கு ஒத்த கண்ணு. அப்படியா? இப்ப என்னோட வரீங்க, சுட்ட புளிய எனக்கு காமிக்கிறீங்க. ஐயா அது செத்து பேனு கிடக்கும், அந்த கண்டாவையும் நம்ம பாக்கணுமா? இப்ப என்னோட வரீங்களா இல்லையா? சச்சு சச்சு என்ன பண்ணிச்சு சச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற ஆசிரியர் நான் இப்படி போய் சொல்லிட்டேன், இனிமே சொல்ல மாட்டோமா? வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா கவனிக்கிறேன். குதிரை கட்டலாம் வந்து அவுக்குறேன். காதல விழுந்தது, நம்மளால மரத்துல கட்டி வச்சாலும் ஜம்பு போயிலுக்கு அவசர ஆத்திரமே தெரியாது. போன போன இடம் தான், என்னையா பண்றது? ஒண்ணு செய், நான் நிம்மதியா இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த அகழில குதிச்சு தொலை. செய்யலாமே. என்ன முகத்துல விட்டு அதெல்லாம் விளையாட போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான். அவ்வளவுதான், விளையாட்டுலயே கத்தி குத்தான். ஆமா சரியான ஆள் தான். இந்த பாருங்க, ஜம்பு வீட்டை காட்டுவான், நீங்க உள்ள போனோம், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும், நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம், கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட நல்லது. ஆமா ஆமா, பணம் பேசுற, அதான் 500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஐயா அதெல்லாம் முடியாது, 1000 ரூபாய். எதுக்கு சரியா பேச மாட்டே? அரை மணி நேரத்துக்கு மேலதான் 500 ரூபாய் நீங்க வாங்கிக்க. எங்கய்யா தர தர சரியா ஜம்பு கொடுப்போம். சரி வாங்கலாம். சும்மா சொல்லக்கூடாது பரமானந்தத்தை. டைரக்டர், நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்களே, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன் மொழிய பாருங்க. ஆமா நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா நெளிஞ்சுகிட்டே இருக்கியே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி வருதானே? ஒவ்வொரு மாசமும் தான் 18ஆம் தேதி வருது போகுது, அது என்னப்போ? அது இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளாமே. அப்படியா? ஓஹோ, 1, 8, 9 நல்ல நாள் தான். விஷயத்துக்கு வா. அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அன்னைக்கு நீயும் மதுவும் கூடவே இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. யாருக்கு கல்யாணம்? எனக்கு உனக்கும் தான். என்னது? எனக்கும் சுந்தரத்துக்கும். அடி சக்க, அப்பாவே தீர்மானிச்சுட்டாரா? ஆமா, இந்த கல்யாணத்துல சுந்தரத்துக்கு இஷ்டம் தானே? நல்லா கேட்டேன். இப்ப என்ன பார்த்தவர் இழிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இழிக்கட்டும், ஒரு கை பாத்துக்கிறேன். எனக்கும் ஒரு ஆசை, இன்னும் 25 வருஷம் பொறுத்து உங்க ரெண்டு பேரையும் 7-8 பிள்ளைகளோட பாக்கணும் போல இருக்கு. நீ ரொம்ப துணிச்சல்காரி தான். சுந்தரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் பிள்ளைங்களை பார்க்கணும் நினைக்கிற பாரு. சில ஆட்கள் எல்லாம் பணத்தை கொடுத்தோம் சொமையா, அவங்க எல்லாம் வருவாங்களா? ஏன் பிராணனை வாங்குற? அவனுக்கு தூக்கிட்டு வரலன்னா நான் தூக்கிட்டு வரையா? போயிட்டு வா. ஜம்பு சார், மாசம் முடிந்த நான் தானே உனக்கு சம்பளம் தரேன். இந்த ஆளுக்கு மசாஜ் போடுற? அடிக்கடி சில்லறை வெட்டுறாரு, வட்டி வர மசாஜ் வர. இந்த கைய முடி. ஷூட் பண்றதுக்கு ஆள் வரல,
இதுக்குள்ள ஆங்கிள் வேற பாக்குறீ ஆங்கிள். ஒருவேளை ஆள் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நான் ஆங்கிள் தேடிட்டு இருக்கோமா? நம்ம அனுப்பிச்சாளுகளா கட்டி போட்டுக்கிட்டே இழுத்துக்கிட்டு வரான். நீங்கதான் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்களா? ஆமாப்பா, யார் நீ? Who are you? பின்னால உண்மையை மின்னல் வேகம் பேர் வச்சானுங்க. ரொம்ப டிலே, படமே முடியல. சுமத்தின்ற ஒரு பொண்ண கதாநாயகியா எங்க படத்துக்கு புக் பண்ணும். பாதி படம் முடிஞ்சது. போன மாசம் 15ஆம் தேதி வெளிப்புற படப்பிடிப்புக்காக இந்த ஊர் வழியா தான் ரயில்ல போனும். அங்க போய் ரயில விட்டு இறங்கி பார்த்தா ஹீரோயினை காணும். நான் தான் பணம் போட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறம் தான் உங்க சம்சாரம் நடிகை சுமதி மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி டைரக்டர் எங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதி எங்களை வரவழைச்சார். அந்த பொண்ணு சுமதி மாதிரி இருக்கிறான்னு நான் லெட்டர் எழுதுறேன். அதுக்காக பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்க நல்லவரா இருக்கிறதுனால ஒரு அடியோட விட்டீங்க. நானா இருந்தா ஷூட் பண்ணிருப்பேன். வெரி பேட் பீப்புள், வெரி பேட் பீப்புள். ஐயோ பாத்தீங்களா சார், நேரம் பார்த்து காலம் வர்றாங்க. நான் படம் எடுத்தது உண்மை சார், சத்தியமா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடே தம்பு ஆல்பத்தை காட்டுறா பாருங்க.